அரசியல் தெளிவோம். வணக்கம். இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஒரு கேவலமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய அரசியல் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு வந்து ஏராளமான உதவி செஞ்சுருக்காங்க, எண்ணிலடங்காத உதவி. அதெல்லாம் வந்து வார்த்தைகளால் வந்து விவரிக்கவே முடியாது. அங்குள்ள ஒவ்வொரு முக்குளத்தோனுக்கும் கண்டிப்பாக தெரியும். அவர் கூட இருந்தவங்க சில பேர் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக வந்து அரசியல் பண்ணுறாங்க. அதாவது அவரால் வளர்ந்தவர்கள், அவரை விட பெரிய வீடு கட்டியிருக்கேன், பல ஆயிரம் கோடியை சம்பாதிச்சிருக்கேன், அப்படிலாம் சம்பாதிச்சுட்டு இவரை வச்சு சம்பாதிச்சுட்டு இவரை வச்சு பதவி சுகங்களை அடைந்து விட்டு இன்னைக்கு அவருக்கு எதிராகவே பதவி ஆசைக்காக முக்குளத்தோரை தூண்டி ஒரு சாதி அரசியலை செய்ய நினைக்கிறார்கள். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க, முந்தா நாள் நேத்தன் நினைக்கிறேன் ஒரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. அதாவது முக்குளத்தோர் மீது பொய் வழக்கு போடும் ராஜேந்திர பாலாஜி அவர்களை கண்டிக்கிறோம்ட்டு. உங்களுக்குலாம் என்னடா தெரியும், எச்சுக்கல நாய்களா, அரசியல் பிணந்தினி நாய்களா, நீங்களாம் நல்ல மனுஷன்தானா, உருப்பிடுவீங்களாடா. அவர்கிட்ட இருந்து அவருடைய பதவிகளை அவருடைய அதிகாரத்தை நீங்களாம் துஷ்பிரயோகம் செய்து ஏராளமான அளவில் சம்பாதிச்சுக்கிட்டு அவரை விட பெரிய பெரிய வீடுகளை கட்டிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து முக்குளத்தோருக்கு எதிராக அவர் வந்து பொய் வழக்கு போடுறான்னு சொல்றீங்களே, நம்புற மாதிரி ஏதாவது சொல்றீங்களா? உங்க அரசியலுக்கு எதுக்குடா முக்குளத்தோரை பயன்படுத்துறீங்க? முக்குளத்தோருக்கு எதிராக அவர் பொய் வழக்கு போட்டார்ன்றதை எங்கடா நீங்க நிரூபிங்கடா பாப்பா, அவர் வந்து சொல்லி பொய் வழக்கு போட்டாரு அப்படின்னு சொல்றதை நீங்க நிரூபிங்க பாப்போம். தப்பா பேசாதீங்க, அது தப்பா பேசுறது வந்து இது இதை மாதிரி ஒரு பாவ செயல் வந்து உலகத்திலே கிடையாது. சூனாமணின்னு ஒரு தெரிஞ்சேன், அமமுகலையா இருந்து அவனுக்கு வந்து மார்க்கெட் எல்லாம் இருந்தது, கடையில் அங்க இருந்து இங்கே அதிமுகவுக்கு வந்தாப்ல, அது இவர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் போட்ட பிச்சையில வந்தவன். இப்ப பார்த்தா அவனும் ஏற்கனவே இவர்கிட்ட இருந்து போன ஒரு துரோகியோட சேர்ந்துட்டு போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எது குறிக்குதுன்னா, முக்குளத்தோர் வந்து எந்த அமைச்சர்கிட்டயாவது இனிமே வந்து கூட இருந்தாலோ வேலைக்கு வச்சிருந்தாலோ இல்ல முக்குளத்தோர் வந்து கூட்டணி சேர்க்கவோ எல்லா அதிகாரிகள் அமைச்சர்கள் முதலமைச்சர் வரைக்கும் பயப்பட போறாங்கடா, இவன் வந்து துரோகம் பண்றாங்கன்ட்டு. இப்படி கூட இருந்து துரோகம் பண்ணி நம்ம ஜாதியை வந்து கேவலப்படுத்தாதீங்கடா, இப்படி கேவலப்படுத்தின உங்களை எல்லாத்தையுமே கண்டிப்பா சொல்றான், நீங்களா திருந்தி மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி பொய்யான சங்கதியை சொல்லி போஸ்ட் ஓட்டுன அந்த குரூப் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவன் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு கீழ் தான் இருக்கிறோம், அவர்களைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி போஸ்ட் அடிக்கிறது, தூண்டி விடுறத பண்ணவன், மன்னிப்பு கேட்கலன்னா அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும், தொகுதிக்குள்ள நுழைய முடியாது, சாணிய கரைச்சு ஊத்தி அடிப்ப சொல்லிட்டேன். நன்றி. நேதாஜி சுபாஷனைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன். அரசியல் தெளிவோம்.